ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு இட்லியும் தோசையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது இது வந்து வாய்ப்பு குடல் புண்ணு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் க்ளியர் பண்ணோம் ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால நல்லா ஜீரணத்துக்கும் உதவியாகும் அதே மாதிரி ப்ளட் ஹிமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மூளை மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுது இந்த அரிசி வாங்க இந்த அரிசியில் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டு கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வந்து ஆறில் இருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நல்லா கழுவிடுங்க ரெண்டுலேருந்து மூணு வாட்டி அரை கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நாளுக்கு ஒன்றுங்கிற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா நாலு கிளாஸ்ன்னா நம்ம கோபுரமாக எடுக்கணும் ஒரு கிளாஸ் பருப்பு அது மாதிரி நம்ம அரை கப்பு பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கப்புக்கு அரை கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் அரிசி நல்லா ஊருகிச்சு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து ஊற வைக்காமல் சேர்த்திங்கனாவே நல்லா நைஸாக மஞ்சிக்கும் வெந்தயத்தை சேர்த்தி கொஞ்சம் ஒரு ரெண்டு சுற்று விட்டுட்டு அப்புறம் உளுந்து சேர்த்திக்கோங்க உளுந்து சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நார்மலாக நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸ் ஆகிடுச்சு பந்து போல் வரணும் உங்களுக்கு மாவு இப்போ எதுவும் நோண்டிக்கலாம் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் அடுத்து நம்ம அரிசி ஆட்டியெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த அரிசியில் வந்து கொஞ்சம் மேலே அந்த தோல் இருக்கிறதுனால உங்களுக்கு அரைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டே லைட்டாக தண்ணி சேர்த்திக்கோங்க இரும்பு சத்து இருக்குது ஃபைபர் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குது இதில் விட்டமின் பி ஒன்று இருக்குது இது வந்து குடல் புண்ணு வாய்ப்புண்ணு எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறோம் பாருங்கள் அரிசி இந்தளவுக்கு மஞ்சிருக்கு ரொம்ப நைஸாக மைய வேண்டாம் இப்போ அரிசியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடலாம் நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தோல் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நைஸாக ஆகாது இப்போ இதை வந்து நல்லா புளிக்க விட்டுடலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த மாவு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் காலி பண்ணுற மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து சீக்கிரமாக புளிச்சிரும் நான் இன்றைக்கி அரைச்சிருக்கிறது நாலு பேர் கொண்ட ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு கூட இது ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த அரிசி நம்ம சாதமாக கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இட்லி தோசையாக கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லியும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் உலை வச்சுருக்கேன் நல்லா கொதிச்ச உடனே நம்ம இட்லி நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றி வச்சிடலாம் எப்பயும் இட்லி வெவிக்கிற மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷத்தில் இட்லி வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு இது கூட வேறு எந்த அரிசியும் கலக்காமல் நார்மலாக வெறும் மாப்பிள்ளை சம்பா அரிசியை மட்டும் வச்சு இட்லி ஊற்றிருக்கிறது பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இட்லி பார்க்கும்போதுமே தெரியும் நல்லா உப்பி வந்திருக்குது இட்லியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு காட்டுறோம் உங்களுக்கு இட்லி நல்லா ஒட்டாமல் வரும் லைட்டாக தண்ணி தெளிச்சு எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு இட்லி போதுமே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு இது கூட சட்னி சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த இட்லி வந்து ட்ரை பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சுகர் ப்ரெஷன்ஸு எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி இதே போல் இந்த மாவில் நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஊத்தப்பம் மாதிரி வேணுன்னா கூட நீங்கள் அளவுலேயே நிறுத்திக்கலாம் நல்லா மெலிசாக கிறிஸ்பியாக வேணும்னா இந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க இப்போ இதில் நெய் வேணுணாலும் நீங்கள் விட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்து கொடுக்கலாம் நல்லா உங்களுக்கு மசாலா தோசை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் இதை சாப்பிட்டா நல்ல எனர்ஜியாகவும் உங்களுக்கு இருக்கும் இப்போ திருப்பி போட்டு எடுத்துடலாம் நீங்கள் திருப்பி போட வேண்டாம்னா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்